அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஒரு கேள்வி ஒன்று தொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவர் வந்து ஜமாஅத் நடக்கின்ற போது இடையிலே இணைந்து கொள்கிறார். அந்த நேரத்தில் இமாம் தவறு விட்டு பின்னர் வந்து சஜதா சஹூ செய்து கொள்கிறார். இப்போ பின்னால் வந்து தொழக்கூடியவர்கள் வந்து அந்த ரகாத்தை அவர்கள் மீண்டும் தொழ வேண்டுமா, அல்லது இமாம் செய்த அந்த சஜதா சஹூ போதுமானதா அப்படி என்று கேட்டிருக்கிறார். இதனை பொறுத்த வரைக்கும் நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒரு இமாம் செய்வதைத்தான் நாம் செய்ய வேண்டும். அதை ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கிறோம். ஒரு இமாம் எதனை செய்கிறாரோ அதைத்தான் மௌமும்கள் செய்ய வேண்டும். பின்னால் வந்து இணைகிறவர்களை பொறுத்த வரைக்கும் இமாம் வந்து எந்த தவறை விட்டுவிட்டு அவர் சஜதா சஹூ செய்கிறார் என்று அவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். சில நேரங்களில் ஒரு ரகாத்தை விட்டு விட்டாரா, அல்லது மேல் அதிகமாக தொழுது விட்டாரா என்பதெல்லாம் தெரியாது. சில நேரங்களில் வந்து மூன்று ரகாத்துகளை தொழுது விட்டும் அவர் சஜதா சஹூ செய்திருக்கலாம். அதனால் வந்து மௌமமாக வரக்கூடியவர்கள் வந்து எதனை அவர்கள் தவற விட்டு, அதாவது இமாமோடு அவர்கள் சேர்ந்து செய்யவில்லையோ, அவை அனைத்தையும் அவர்கள் வந்து பூர்ணப்படுத்த வேண்டும். ஏனென்றால் தனக்கு முன்னால் எதனை இமாம் செய்தார், எதற்காக சஜதா சஹூ செய்தார் என்று அவர்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் எங்களுடைய கடமை என்னவென்றால், நாம் இமாம் செய்வது போன்று செய்தாலும் கூட நாங்கள் எத்தனை ரக்காத்துகளை விட்டிருக்கிறோமோ அனைத்தையும் நாம் பூர்ணப்படுத்த வேண்டும். இமாம் செய்கிற சஜதா சஹூவோடு நாங்கள் இணைந்து கொண்டாலும் அது எங்களுக்கு எந்த ஒரு எண்ணிக்கை என்பது எங்களுக்கு தெரியாமல் இருக்கின்ற காரணத்தினால் அதனை நாங்கள் கணிப்பில் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எனவே ஒரு இமாமை பின்பற்றுகின்ற ஒருவர் வந்து தான் எதனை பூர்த்தியாக்க வேண்டுமோ அவைகளை பூர்த்தியாக்குவதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறையாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம்.